கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக அந்த கடவுளையே நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு நான் வந்து என்ன வாங்கணும்னு நினச்சனோ அது எல்லாமே நான் வாங்கிட்டேங்க. இருந்தாலும் சில ஐட்டம் வந்து ஒன்று ரெண்டு ஐட்டம் வந்து நாங்கள் தேடிட்டே இருந்தோம். ஸோ வந்து அதுக்கான இடம் வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய கடலைங்க. ஸோ வந்து எங்கே இருக்குதுங்கிறத தேடுறதில் கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆச்சு. பட் இருந்தாலும் எங்களுடைய ஷாப்பிங்கை நாங்கள் ரொம்பவே வந்து நல்லா தான் முடித்தோம். ஆனால் வந்து இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு தலைவலின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஐயோ முடியலங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்கோ, சாம்ஸ் கிளப் இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட், பெரிய கடை தாங்க. இது உள்ள க்ராசரி ஐட்டம் எல்லா விதமான ஐட்டமும் வந்து விற்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே உள்ளே நுழையிறதுக்கு மெம்பர்ஷிப் கார்டுங்கிறது அவசியம். மெம்பர்ஷிப் கார்டு இல்லைன்னா உள்ளே நம்ம வந்து பர்ச்சேஸே பண்ண முடியாது. கார்டு இருந்தால் தான் உள்ளவே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்லாத இந்தியன்ஸ் இருக்கவே மாட்டாங்க. இதில் ஏதாவது ஒரு கார்டாவது வாங்கி வச்சுப்பாங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்ன காட்டுறேன்னா, இது வந்து இந்த சாம்ஸ் கிளப்பில் இருக்கிற பார்மசி அந்த செக்ஷனுங்க. அது இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மெடிசன் எல்லாமே வந்து கொஞ்சம் பல்கா ரெண்டு பேக்கெட்டா இருக்கிறது, வேல்யூ பேக் அந்த மாதிரி தான் இங்க இருக்கும். ஆனா வந்து இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து டேட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்க வந்து பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுலாம் கூட இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வாங்கின ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஆளுங்களுக்கு யூஎஸ் யாராவது புதுசா வந்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு, ரெண்டு பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட்டோட விலையோட கம்மியா இருக்கு நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து எக்ஸ்பைரி டேட் பாருங்க. அதே மாதிரி இந்த பார்மசி ஐட்டம்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆஃபர் போடுவாங்க, மந்த்லி ஆஃபர் மாதிரி போடுவாங்க. நீங்கள் அதுவும் செக் பண்ணி அந்த நேரத்துலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கினேன்னா, என்னுடைய கார்ட் பாருங்க, நிரம்பி வழியுது. ஃபேன் வாங்க போகிறேன்னு சொன்னாலங்க. ஸோ வந்து நான் வாங்கிட்டேன் ஹீட்டர் ஃபேன். இந்த ஃபேன் தான் நாங்கள் வந்து ஆன்லைன்லையும் செக் பண்ணியிருந்தோம், ப்ரைஸ்லாம் செக் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ரிமோட் இருக்குது. ஸோ இந்த நைட்டில் நம்ம தூங்கும் போதும் வந்து படுத்துக்கிட்டே நம்ம ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அந்த டெம்பரேச்சர் செட் ஆகிடுச்சுன்னா அதுவே வந்து ஆஃப் ஆகிற மாதிரி, இது எல்லாமே எல்லா மோடும் நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் மாடலோட இது வந்து ஓரளவுக்கு நிறைய உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு இது தான். ஸோ வந்து ஏற்கனவே கேட்டால் இன்னொரு ஹீட்டர் இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த விண்டருக்கு வந்து ரொம்ப அப்படியே கதகதப்பாக இருக்கணும், வீட்டை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த எங்கள் வீட்டுக்கு ஒரு புது விண்டருக்கு வந்து ஒரு புது ஹீட்டர் வாங்கியிருக்கோங்க. அதான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தாலே என்னுடைய ஷாப்பிங் லிஸ்ட் அந்த கார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே யூஎஸில் இந்த கடையில் என்ன கிடைக்குமோ அதுதான் நாங்கள் வாங்க முடியும். இதில் வந்து நம்ம ஊர் காய்கறிகள் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸுங்கிறது, இது வந்து இந்த ஸ்ட்ராபெரி இது இருக்குல்லங்க, இது வந்து இதில் வந்து ஸ்ட்ராபெரி வந்து நம்ம ஊர்லேயும் இதே இது வந்து விற்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து இதில் வந்து அப்படியே போட்டிருப்பாங்க. ஸ்ட்ராபெரியே வந்து இதில் இருக்குது, அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே அந்த பவுலில் இருக்க மாதிரியே போட்டிருப்பாங்க. உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பிக்சரில் ஒன்று உள்ளே ஒன்று அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தூள் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். ஸ்ட்ராபெரி வந்து வாசனை தான் வருமே ஒழிய உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து அதில் போட்டிருக்க மாட்டாங்க. இதில் வந்து நேச்சுரலாக அந்த பவுலில் அந்த இது மேலே பிக்சரில் காட்டுற மாதிரியே உங்களுக்கு உள்ளவும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து இங்கே என்ன ஐட்டம் இருக்குதோ அதாங்க வாங்குவேன் யூஸ்ஃபுல்லாக நான். நம்ம ஊர் காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கடைகளில் தான் வாங்கணும். இன்னொன்று அப்படி இல்லைனா ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஏஷியன்னா இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா பல்க்கு பல்காக என்னடா அதே இந்த இவங்க வீட்டில் வந்து வாட்டர் பாட்டிலாக வாங்குறாங்கன்னு யோசிக்காதீங்க. இங்கேயும் வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து வாட்டர் பாட்டில் வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கும் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் குடித்து எங்களுக்கு பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வாட்டர் பாட்டிலில் குடிப்பாங்க, ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வர அந்த வாட்டர் தாங்க, அதில் ஃபில்டர் பண்ணி குடிக்கிற வாட்டர் தான் நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு காட்ட வேண்டியது, என்னுடைய காட்டில் பார்த்திங்கன்னா 3 பால் கேன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பால் பேக்கெட்லாம் கிடையாதுங்க, பால்காரங்கிற கான்செப்டே கிடையாது இங்கே. ஸோ வந்து பால் கேன் தான் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு 10 நாளைக்கு தேவையான பால் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பால்
தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது என்னுடைய ஹீட்டர். ஸோ வந்து இன்னொரு வாட்டி என்னுடைய ஹீட்டர் நான் வந்து க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு வச்சு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பிளாக் கலருங்க. இதில் வந்து தெரியல என்ன கலர் இருந்ததுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து வேறு எங்கேயோ வேறு ஏதோ ரொம்ப அந்த சைடு பேக் சைடு எங்கேயோ இந்த ஃபேன்லாம் வந்து அந்த வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டில். சரி அதெல்லாம் வந்து நான் கலர்லாம் பார்க்கல. எனக்கு வந்து பிளாக் கலர் வந்து எனக்கு பிடிச்சி தான் இருந்தது. ஆனாலும் வந்து ஒரு பயம் எனக்கு நைட்டில் வந்து இது மாதிரி பிளாக் கலர் அப்படி நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதில் வந்து கரெக்டாக அந்த ரெட் கலர் அந்த லைட் எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு நைட் நேரத்தில் தூங்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் நான் பொதுவாக நான் பிளாக் கலர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். என்னங்க நான் ரொம்ப வந்து பயந்த சுபாவங்க அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வின்டருக்கு நான் என்ன ஷாப்பிங் பண்ணேன்னா நான் என்னுடைய கால்களை பாதுகாக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போடுற ஸ்லிப்பர் வாங்கினாங்க. அதாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ வந்து வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குல்லங்க, அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கார்பெட் போட்டிருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட் வீடுங்களை ஃபுல்லாகவே கார்பெட் போட்டிருப்பாங்க. ஆனாலும் வந்து இந்த கிச்சன் அந்த ஃப்ளோர் இருக்குல்லங்க, அங்கே வந்து உட்டன் தாங்க இருக்கும் மோஸ்ட்லி. அதாவது ரொம்ப நம்ம அங்கே நின்று வேலை செய்கிறதுலாம் ரொம்ப காலெல்லாம் அப்படியே ரொம்ப நேரம் நிற்கும் போது ரொம்ப சில்னஸ் ஆகிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த வாட்டி வந்து என்னுடைய கால்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சாஃப்டான இந்த ஸ்லிப்பர் வந்து எனக்காக வாங்கினேங்க. ஸோ வந்து எனக்காக இந்த வின்டருக்கு இது ஒன்று தாங்க நான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலைங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் நிறைய என்னவோ வேறு என்னவோலாம் வாங்கினாங்க, வாங்குவாங்க நினைக்கிறேன். தேங்க்ஸ் கிவிங் டேக்கு நிறையா எங்கள் வீட்டில் பர்ச்சேஸ் போகும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது என்ன செக்ஷன்னா இது வந்து பில்லிங் செக்ஷனுங்க. நம்மளே வந்து இங்கே வந்து செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எத்தனை கவுண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு கவுண்டரில் வந்து ஒரே ஒரு ஆள் நின்று போடுவாங்க. யாராவது வந்து ஹெல்ப் வேணும்னா அவங்க மூலமாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் அவங்கவுங்களே செல்ஃபாக கஸ்டமர் அவங்கவுங்களே போட்டுட்டு அவங்கவுங்களே வந்து கிளம்பி போக வேண்டியது தான். அடுத்ததாக முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறேன். இந்த க்ராசரி பர்ச்சேஸ்க்கு எவ்வளோ ஆச்சு எங்களுக்கு? ஆமாங்க, $250 கிட்ட ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18,000 நம்ம ஊர் கணக்குக்கு வந்து தோராயமாக போட்டால் இவ்வளோ தாங்க எங்களுக்கு ஆகுது. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக எங்களுக்கு அதிகமாக வரும். ஆனாலும் வந்து எப்படியாவது கம்மியாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்து தான் நான் வந்து இந்த க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணேன். இருந்தாலும் என்னுடைய தேவைகளுக்கு எல்லாமே நான் வாங்கிட்டேன். இந்த எனக்கு தெரிஞ்ச ஹீட்டர் ஃபேன்னால் கொஞ்சம் வந்து வந்திருக்கேன். நான் வந்து டார்கெட் பண்ணது வந்து $200 வரணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணேன். இது என்னதுன்னா இந்த சாம்ஸ் கிளப்புக்குள்ளேயே வந்து பெட்ரோலும் நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம காருங்களுக்கு பெட்ரோல் டீசல் எது போடணுமோ நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் செல்ஃபாக நம்ம தான் போட்டுக்கணும். இங்கே வந்து ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறதுக்கும் சாம்ஸ் கிளப் இருந்தால் தான், மெம்பர் இருந்தால் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் போட முடியும். நார்மல் பெட்ரோல் பங்க்கோட இதில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் யூஎஸில் இருக்கும். அதே மாதிரி காஸ்கோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பெட்ரோல் பங்க் இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த இது வந்து உங்களுக்கு வீடியோ காட்டினதில்லன்னு நினைக்கிறேன். பட் வந்து சாம்ஸ் கிளப்பில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பண்ண வந்திருக்கோம்னா இங்கே வந்து பெட்ரோல் போட வந்திருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக இப்போ நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் 87.93 இருக்கலங்க. இது வந்து ரெகுலர் பெட்ரோல், ஸ்பெஷல் பெட்ரோல் நம்ம ஊர்லேயும் இருக்கும் இல்லைங்க. கேட்பாங்களே அந்த பெட்ரோல் போடுறவங்க கேட்பாங்க, நார்மல் பெட்ரோலா ஸ்பெஷலா அப்படின்னு கேட்பாங்களேங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், நார்மல் இருக்குது, அது ஒரு ப்ரைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் பெட்ரோல்னால் அது கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இந்த மாதம் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு புதிய ஒரு ஹாட் நியூஸ்னால் இங்கே வந்து பெட்ரோல் விலைலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க. அதே மாதிரி க்ராசரி ப்ரைஸ்லாம் கூட எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதத்தில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தெரியல நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் வந்து வெள்ளம் நியூஸ் போயிட்டுருக்கு, மழை பெய்யுது அந்த நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து யூஎஸ் பற்றின தகவல் வந்து நீங்கள் பார்க்குறீங்களாங்கிறது தெரியல. ஆனால் வந்து இங்கே வந்து என்ன ஒரு ஹாட் டாப்பிக்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்குன்னா க்ராசரி ப்ரைஸ், வெஜிடபிள் ப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய விலைவாசிங்கள்லாம் ரொம்ப ஏறிடுச்சு. அதே மாதிரி பெட்ரோல் விலை வந்து இந்த வாரத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த யூஎஸில் இருக்கவங்க யாராவது என்னுடைய வ்ளாக் பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. இந்த மாதத்துலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்களே நோட் பண்ணுங்கள், ப்ரைஸில் நீங்களே செக் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ், லாஸ்ட் மந்த் எவ்வளோ இருந்திருக்கு, இந்த மந்த் எவ்வளோ இருந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து கோவிட் தான் ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியான ரீசன்களாக நிறைய சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போக வேணாம். நம்ம இன்னைக்கு பெட்ரோல் போட தாங்க வந்திருக்கோம். ஸோ வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு நியூஸ்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நாங்கள் போகும்போது ஈவினிங் போனோம், ஆனால் வெளியே வரும்போது வந்து நைட் ஆகிடுச்சுங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours தான் இங்கே இருந்தோம் பெட்ரோல் போடுறதுக்கு, அப்படி இப்படின்னு நமக்கு அந்த டைம் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நைட்டில் எப்படி இருக்குது யூஎஸ், அதையும் உங்களுக்கு வந்து இந்த வியூ வந்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே லாஸ்ட் வந்து ஆலவின் வ்ளாக் வந்து நான் போட்டிருந்தேன், ஃபுல்லாக இருட்டோடு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப்
பேப்பர் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. அதனால தான் வந்து இரவில் இருக்கிறது வியூவும் வந்து கொஞ்சம் இந்த ஷாப்பிங் ஏரியாலாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உங்களை காட்டணும்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி வந்து சாம்ஸ் கிளப்லேருந்து வெளியே வரும்போதே வந்து கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டலாம். ஏன்னா வந்து ரொம்ப இருட்டாக காட்டினா ஓ வியூவர்ஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. ஸோ வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த ரோடு இந்த மெயின் ரோடெலாம் இருக்கலங்க அந்த ஏரியாலாம் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது பாருங்கள். இதாங்க சாம்ஸ் கிளப்போட என்ட்ரன்ஸ். இது பாருங்கள், நீங்களே பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வ்ளாகு யாராவது அன்சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா யூஎஸ் பற்றின தகவல், ஷாப்பிங், குக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நான் வந்து இந்த என்னுடைய சேனலை நான் பண்ணிகிட்ருக்கேன். அன்சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா என் சேனலை தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைவே இருக்காதுங்க கண்டிப்பாக. பரபரப்புலேயே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் போனப்போ சாம்ஸ் கிளப் மெம்பர்ஷிப் கார்டை காணோம். உங்கள் வீட்டில் தேடி தேடி தேடுற வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஸோ வந்து காணோம். ஒரு வேளை சரி எப்படி தான் வந்து பில் போடலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, இங்கே வந்து சாம்ஸ் கிளப்பில் வந்து மொபைலில் வந்து நம்ம ஆப், அந்த சாம்ஸ் கிளப்போட ஆப் வச்சுருந்தோம்னா அது மூலமாக கூட நம்ம பில் போடலாம். மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படி ஆப் வச்சுருக்கவங்களாம் எல்லாமே பண்ண முடியாது. மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து ரினுவல் பண்ணி கரெக்டான இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.